வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு இதுக்கு தேவையானது பச்சரிசியும் சிறுபருப்பும் தான் இப்போ நான் 2.5 உலக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன் 2.5 உலக்கு பச்சரிசி கொஞ்சம் உங்களுக்கு தம்ளார்னாலும் எடுத்துக்கோங்க தம்ளார்ல 2.5 பங்கு எடுத்துக்கோங்க அரிசி அதுக்கு வந்து 3/4 உலக்கு சிறுபருப்பு இப்போ 5 பேர் இத தாராளமா சாப்பிடலாம் இந்த பொங்கலை இப்ப 2 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 உலக்கு சிறுபருப்பு போட்டுர்க்கேன் நல்ல ஃப்ளேம் மீடியமா வச்சிட்டு நல்ல பொறுமையா வருங்க நல்ல மணம் வரும் லைட்டா பிரவுனா மாறும் ரொம்ப வறுத்திர வேண்டாம் நல்ல வருங்க நல்ல மணம் வரும் फ्लेम मीडियम वो इत पचरसो आड पड़ी वो आरटो अम इन आड पड़कू मिगू जीरकम इन इत रेवान मिगु जीरकना पा पा अभीको और स्पून जीरकम और स्पून मिगुको ना रेपून जीरकमों रेंडे स्पून मिगूँ आड पड़ी ना लाइटा मन वरटो रोम वर्तना लाइटा मन वादा अंत हीटल अब मन वं जीरकम इत कल चिना चल मेरी ना नुणिको मिक्सा पटर वा रोम त्रीपटो इतक देवान तं वो ना अल्द आलरे वचर ना इतने 12 तं ऊती ना 2 टम्लर अरसि की 12 டம்ளர் தண்ணி விட்டுர்க்கேன் एक्चुअली நம்ம சாதம் வைக்கிறதா இருந்தா இதுக்கு 10 உலக்கு தான் நான் தண்ணி வைப்பேன் 2 டம்ளருக்கு இது வெண்பொங்கல்னால 12 உலக்கு தண்ணி வச்சிருக்கேன் இப்போ திருச்ச மிளகு ஜீரகத்தை அதல ஆட் பண்றேன் இப்போ அப்படி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதுக்கு 2 ஸ்பூன் உப்பு போட்டுர்க்கேன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நல்ல கிண்டி விட்டுக்கோங்க என்னன்னா 12 உலக்கு எதுக்கு தண்ணி விட்டனா பொங்கல் வந்து நல்ல கொளைவா இருக்கணும் அப்பதான் அது நல்லா இருக்கும் கொளைவா இருந்தா தான் நல்லா இருக்கும் நம்ம சாதா மாதிரி இருக்க கூடாது பொங்கல் அதனால தான் நான் 12 தம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கலந்திருக்கேன் இப்போ குக்கரை லிட் போட்டு மூடி இருங்க விசில் போட்டுருங்க இப்போ நம்ம குக்கர் அந்த पोंगल रेडी आई विसिल अंदर रेंड विसिल अड़च उड़ने एरेकी वेच्चिरुंगे रेंड विसिल पोदू इप्पा अदुक्कु तेवयाना कड़ुगु कोंचा रीफाइंड आयिल उट्टुकोंगे रीफाइंड आयिल कड़ुगु उलुंद पर्प्पु पोट्टुकोंगे तोलि पर्प्पु करुप्पु तोलि पर्प्पु उलुंद पर्प्पु इरुंदालुम कोंचा आड पण्णिक्कोंगे कोंचा मणमा इरुक्कुम अदुल इप्पो अंद नम्म विसिल एडुत्ततुक्कु अप्पुरम कुक्कर्ल नल्ला वेंदिरुक्कु इप्पो पोंगल अदुल 100 नेय् उट्टुकोंगे 100 नेय् இங்க அதுக்குள்ள நம்ம தாளிக்கிறதுல லைட்டா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க கருவேப்பிலை போட்டு தாளிச்சி இந்த பொங்கல்ல கொட்டிருங்க ஆல்ரெடி நெய் ஊத்தி இருக்கேன் அதுல லைட்டா தாளிக்கிறதுக்கு மட்டும் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன் இப்போ கருவேப்பிலைய தாளிச்சி கொட்டியாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ பொங்கல் எப்படி இருக்குன்னு பாருங்க पारंगे एन अलग पारंगे ट्रे पारंग एमे आर्वोड़ से अंदर ना वो नहीं तकन अरसि पर्प अलगें पारें इंगल एन अलग होटल मारे वंदरें आक्चुअल होटलोड इत बेस्टा एट नम्बर वीटल से एपड़ी पांग इतनी तेजा चट्नी ना इंबार सैडल अगे वे आलरे इतनी पांग सा चट्नि सूपर इतुक्त पसंगा ना सापड़वा थैंक यू।